கல்கியா சாண்டிலியனா யார் நல்ல எழுத்தாளர்? ஹாய், நமஸ்கார். எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா இது புது டைட்டில் அப்படின்னு பார்க்குறீங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, நான் ஒரு புத்தக புழு, புக் வார்ம். இது உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நிறைய பேர் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த விஷயம். அதுவும் அந்த நம்ம ஊரில் இருக்கிற ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ், பழைய காலத்து ராஜாராணி கால கதை, சிம்பிளாக சொல்ல போனோம்னா அந்த மாதிரி புத்தகங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதில் ரொம்ப பிடிச்ச ரெண்டு எழுத்தாளர்கள் வந்து சாண்டிலியனும் கல்கியும். அதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் என்னோட சேர்ந்து ஒரு அஞ்சு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் மொத்தமாக வந்து ஆறு பேர், நாங்கள் வந்து ஒரு புக் கிளப் அப்படின்ட்டு நாங்கள் ஒன்று ரன் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து நாங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இது நாங்கள் ரொம்ப வருஷமாக இது நடக்குது. இப்போ வந்து இன்டர்நெட் அதெல்லாம் இருக்கிறதுனால, வாட்ஸ்அப் இருக்கிறதுனால, ஃபேஸ்புக் இருக்கிறதுனால எங்களால் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ நாங்கள் யூஸ்வலாக என்ன பண்ணோம் அப்படின்னா, மாதத்துக்கு ஒரு புக்கு வந்து நாங்கள் சூஸ் பண்ணுவோம். எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி மாதத்துக்கு ஒரு புக்கு சூஸ் பண்ணுவோம், தமிழ் புக் ஏதாவது. அந்த புக்கை மாதத்துக்கு ஒரு வாட்டி படிச்சுட்டு அந்த புக்கை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா, இதில் எல்லாரும் ஒரு ஒரு கண்ட்ரியில் இருக்கோம், நாங்கள் ஆறு பேரும். அதில் மூணு பேர் பார்த்தீங்கன்னா யூஎஸில் இருக்காங்க, நான் இங்கே இருக்கேன், அதுக்கப்புறம் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்காங்க. ஸோ நாங்கள் ஆறு பேர் வந்து வேறு வேறு நாட்டில் இருந்தாலும் புக் யுனைட்ஸ் அஸ். இந்த புத்தகங்கள் தான் எங்களை ஒன்றா வச்சுருக்கு, இன்னும் ஸ்கூல் டேஸ்லேருந்து இன்னைக்கு வரைக்கும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நாங்கள் புக் கிளப் அந்த மாதிரி வச்சுருக்கிறதுனால, இப்போ ரீசெண்டாக ஒரு மூவி கூட வந்ததுன்னு நினைக்கிறேன், புக் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாலிவுட் மூவி கூட, அது ரொம்பவே நல்லா இருந்தது. நான் கூட பார்த்தேன் கொஞ்ச நாள் முன்னாடி, அந்த படம் ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து அந்த மாதிரியான ஒரு புக் கிளப் தான் நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். இதில் என்ன அப்படின்னா, ஒரு புஸ்தகத்தை படிச்சுட்டு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம். ஏன்னா ஒரு புஸ்தகத்தை படிக்கும்போது நமக்கு, எனக்கு ஒரு மாதிரியான வியூ தோணும், உங்களுக்கு வேறு மாதிரி தோணும், உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு வேறு மாதிரி தோணும். அந்த வியூஸை நாங்கள் ஆறு பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணும்போது, ஒரே கதைக்கு இவ்வளவு வந்து ஆக்சஸ் பாயிண்ட்ஸ் இருக்கா, அதில் இவ்வளோ வியூஸ் இருக்கா அப்படின்னு நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஒரு மாதிரி கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் அது ப்ரொஃபஷன்லேயுமே எனக்கு வந்து இது மாதிரி பண்ணுறது ரொம்பவே ஹெல்ப் ஆகுது. ஏன்னா நம்ம மைண்ட் வந்து கொஞ்சம் ப்ராடன் ஆகும், வேறு மாதிரி நம்மளால் யோசிக்க முடியும். அப்படியே பட்டக்கட்டின குதிரை மாதிரி ஒரே சொல்யூஷனுக்கு போகாமல், ஒரு ப்ராப்ளம் வரும்போது அதை வேறு மாதிரியும் யோசிக்கிற திறமையை நமக்குள்ளே வளர்க்கும் இந்த மாதிரி புத்தகங்கள் படிக்கிறது. அதுவும் எனக்கு வந்து எங்கள் ஆறு பேருக்குமே வந்து இருக்கிற ஒரே ஒரு அந்த யூனியன் பாயிண்ட் என்ன தெரியுமா, எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த காமன் குணம், புத்தகங்கள் மேல் உள்ள காதல். அது வந்து அதுவும் இந்த ஹிஸ்டாரிக்கல் புராண புத்தகங்கள் மேல் உள்ள காதல் எங்களுக்கு. இது வந்து தீரவே இல்லை, இன்றைக்கி வரைக்கும் தீரலை, எத்தனை வாட்டி படித்தாலும். இதில் இப்போ ரீசண்டாக போன வாரம் வந்திருக்கிற டிஸ்கஷன் என்னது தெரியுமா, யார் பெரிய எழுத்தாளர்? அதாவது நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா, இந்தியாவில் புராண எழுத்தாளர்கள் இந்த மாதிரி பழைய கதைகள், ராஜாராணி கதைகள் எழுதுறதுல ரொம்ப 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 டேலண்டடான ரெண்டு எழுத்தாளர்கள்னு சொன்னால், நான் வந்து சாண்டிலியன் அவர்களையும் கல்கி அவர்களையும் சொல்வேன். நான் என்னுடைய இது படி, என்னுடைய சாய்ஸ் படி, அது வந்து என்ன அப்படின்னா, இந்த ரெண்டு பேருமே சூப்பரான ரைட்டர்ஸ். இவங்க ரெண்டு பேரில் யார் பெட்டர், யார் பெஸ்ட் இந்த ரெண்டு பேரில் அப்படின்ட்டு பயங்கரமான ஹீட் டிஸ்கஷன். கடைசியில் எங்களுக்குள்ள சண்டேயில் தான் முடிஞ்சது. நாங்கள் யூஸ்வலாக வந்து கான்ஃபரன்ஸ் கால் போட்டுட்டு அந்த மாதிரி பேசுவோம், நாங்கள் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சண்டேயில் தான் முடிஞ்சது. ஏன்னா ஆளாளுக்கு ஒன்று சொல்லி சண்டேயில் தான் முடிஞ்சது. இது வந்து இன்னும் ஒரு நாலஞ்சு வாரத்துக்கு இந்த டாபிக் கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். இந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா வந்து கல்கியும் சாண்டிலியனையும் தெரியாதவங்க தமிழ்நாட்டில் யாரும் இருக்க முடியாது. வீட்டுக்கு வீடு அந்த அவங்க பேர் தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. எல்லார் வீட்லேயும் இவங்களோட பழைய புத்தகம் ஏதாவது ஒன்று எல்லார் வீட்லேயும் இருக்கும். இப்போ கல்கி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அவரோட மாஸ்டர் பீஸ், மாஸ்டர் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியின் செல்வனை சொல்லுவாங்க. சில பேருக்கு வந்து பொன்னியின் செல்வனை சொல்லுவாங்க, அதுதான் நம்பர் ஒன் அப்படின்ட்டு. இன்னும் சில பேர் வந்து சிவகாமியின் சபதம் சொல்லுவாங்க. சிலருக்கு வந்து பார்த்திபன் கனவு, என்னுடைய பார்த்திபன் கனவு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மூணு புக்குமே வந்து அவருடைய மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் இன்னும் நிறைய கதைகள் எழுதியிருந்தா கூட, இந்த மூணும் வந்து அவரோட லைஃப் டைமில் செஞ்ச ரொம்ப கிரேட் ஒர்க். இந்த கிரேட் வந்து இந்த மூணு புக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயம் வந்து சாண்டிலியன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து அவருடைய மாஸ்டர் பீஸ் நம்பர் ஒன் வந்து கடல்புறா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வந்து கடல்புறா பிடிக்கும் தான், ஆனால் அதை விட ரொம்ப ஜாஸ்தியாக எனக்கு பிடிச்சது வந்து ராஜ திலகம். அதில் வந்து ராஜா வந்து அந்த இளவரசனாக இருக்கும்போதே ராஜசிம்மன் வந்து எப்படி அந்த கோவிலுக்கான, அதாவது நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கிற கைலாசநாதர் கோயில், அப்படி ஒரு கோவில் இருக்கிறதே எனக்கு தெரியாது. அங்கே சென்னையில் இவ்வளோ வருஷம் வாழ்ந்திருந்தா கூட எனக்கு தெரியாது. இந்த புக்கை படித்தது அப்புறமா தான் கைலாசநாதர் கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு காஞ்சிபுரத்தில், அதோட ஆர்கிடெக்சர் வந்து வேர்ல்டு நம்பர் ஒன் ஸ்டைல் அப்படி, அந்த மாதிரி அதுக்கு ஈக்குவலாக வர அளவுக்கு வேற எங்கேயுமே கிடையாது அந்த பியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் படித்தேன். அதுக்கப்புறமா வந்து எங்கள் வீட்டில் நோய் நோயின்னு சொல்லி அந்த கோயிலுக்கு போய் நான் பார்த்தேன். ஓ, இதுதான் அந்த கோவிலான, அதாவது நம்ம சுற்றி இருக்கிற இடங்களையே நமக்கு ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இல்லையா. இந்த
கதைகளோட எஃபெக்ட் அந்த அளவுக்கு இருக்கும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா ஒரு கோவில் கட்டினார் இல்லைன்னா இந்த அணையை கட்டினார் அப்படின்ட்டு அந்த கதைகளில் புக்ஸில் வரும் இல்லையா, ஸ்கூல் புக்ஸில். அப்படி நம்ம படிக்கும்போது நாம் என்ன நினச்சிப்போம், அந்த ராஜானா அந்த ராஜாவை போய் அங்கே கொத்தனார் வேலையெல்லாம் அந்த சிமெண்ட் எல்லாம் எடுத்து கல்லெல்லாம் எடுத்து வச்சு கட்டி குழி தோண்டி கட்டினார், ராஜா வந்து ஃபைனான்ஸ் பண்ணுவார், அந்த இது லாஜிஸ்டிக்ஸ் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுவார், அந்த பவர் எல்லாம் அவர்கிட்ட இருந்தது. ஸோ ஃபைனான்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அந்த லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அதுக்கு தேவையான இப்போ அந்த ஆர்டிஸ்ட் பெயிண்ட் வரைகிறவங்க அவங்க பெயிண்டர்ஸு, அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்கல்ப்சர்ஸ் அந்த சிலையெல்லாம் செய்கிறதுக்கு அவங்கெல்லாம் தான் வேலையை செய்வாங்க அப்படின்னு நாம் வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இவர் வந்து ராஜசிம்மன் வந்து அவரே பெரிய ஆர்டிஸ்ட், அவரே டிசைன் பண்ணின டிசைன்ஸ் தான், அதாவது அந்த சிலைகள் அதில் இருக்கிற பெயிண்டிங்ஸ் எல்லாமே வந்து அவரே கைப்பட டிசைன் பண்ணினது. அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், ஒரு ராஜாவே இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட். அதுவும் அந்த கோயிலை கட்டும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சொந்த நாடு கூட இல்லை, நாடு கூட போயிடுச்சு, நாட்டை விட்டு போயிடுவாங்க அவங்க. ஆக்சுவலி அந்த காஞ்சிபுரத்தை காப்பாற்றுறதுக்காக அந்த ஊரை விட்டு போயிடுவாங்க, அங்கே வார் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு தியாகம் பண்ணுற அளவுக்கு அந்த அந்த ஆர்ட் மேலே ஆர்ட் மேலே அவங்களுக்குள்ள காதல். இதெல்லாம் பார்க்கும்போது அப்பா நமக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து இந்த அளவுக்கு இருந்தாங்களா, இந்த அளவுக்கு பேஷனேட் அபவுட் சம்திங் இல்லையா. ஏன்னா அவங்கெல்லாம் நமக்கு முன்னாடி காலத்தில் உள்ளவங்கெல்லாம் ஒன்றும் இல்லாமல் அப்படியே இருந்தாங்க, நாம தான் வந்து ஒரே ஹைஃபை ஆக்கும், எனக்கு மொபைல் ஃபோன் வச்சிருக்கோமாக்கும் லேப்டாப் வச்சிருக்கோமாக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிடும். ஆனால் அந்த காலத்தில் எவ்வளோ அறிவாளியாக எவ்வளோ புத்திசாலிகளாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுறதே இந்த மாதிரியான தரமான கதைகள் வழியாக தான். சரி, இப்போ திரும்ப அந்த டாப்பிக்கே வருவோம், சாண்டிலியன் பெஸ்டா இல்லை வந்து கல்கி பெஸ்டா அப்படின்ட்டு. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ரெண்டு விதமான ஸ்டைல். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், அதாவது உங்களுக்கு வந்து ஜேசுதாஸ் பிடிக்குமா, அதாவது பாடகர் ஜேசுதாஸ் அவர்களை பிடிக்குமா, இல்லை மறைஞ்ச எஸ்பிபி அவர்களை பிடிக்குமா உங்களுக்கு, இதில் யார் பெட்டர் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்வீங்க? இது வந்து ஆன்சரே பண்ண முடியாத க்வெஸ்சன் இல்லையா. ஏன்னா வந்து எஸ்பிபி சாரோட வாய்ஸ் வந்து அது ஒரு விதம், அது ஒரு விதம், அந்த விதத்தில் அந்த வாய்ஸ் தான் பெஸ்ட்டு. அதே மாதிரி ஜேசுதாஸ் சாரோட வாய்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு விதம், அப்படியே வந்து நம்மளை அப்படியே உருக வைக்கிற. இப்போது ஒரு இது கூட ஒரு காமெடியாக கூட சொல்லுவாங்க, ஒரே லவ் சாங்கை வந்து நீங்கள் எஸ்பிபியும் பாட சொல்லணும் ஜேசுதாஸையும் பாட சொல்லணும், ரெண்டையும் உங்களுக்கு கேட்கும்போது டோட்டலி வேறு ஃபீலிங் வரும், ரெண்டு ஃபீலிங்குமே பெஸ்ட்டாக இருக்கும் ஆனால் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃபீலிங் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எஸ்பிபியோட வாய்ஸில் ரொம்ப ரொமான்டிசிசம், அந்த ரொமான்டிக்காக வந்துடும் அந்த பாட்டு, அதில் அதை விட சூப்பர்பாக, அதை விட பெட்டராக ரொமான்டிக் ஃபீலிங் கொண்டு வந்து யாருமே பாட முடியாது அப்படிங்கிற மாதிரி. அதான் பாட்டை கேட்கும் போதே யூ கேன் ஃபீல் யூஆர் இன் லவ், நாமளே லவ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும், அது அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அதே பாட்டு அதே வரிகளை ஜேசுதாஸ் அவர்கள் பாடினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி ஒரு தெய்வீகத்தன்மையை கொண்டு வந்துடுவார். ஈவன் ரொமான்டிக் சாங்குக்குள்ளேயே வந்து அதை அது எதுனாலன்னு தெரில, அந்த வரிகள் பார்த்தீங்கன்னா லவ் சாங்காக இருக்கும், ரொமான்டிக் சாங்காக இருக்கும், ஆனால் அது அவரோட குரலில் கேட்கும்போது அதுக்கு ஒரு தெய்வீகத்தன்மை தானாக வந்துடும். அது மேபி அவரோட வாய்ஸில் இருக்கிற அந்த ஒரு வாய்ஸ்லேயே ஒரு பிறவியிலேயே அவருக்கு இருக்கிற அந்த ஒரு தெய்வீகத்தன்மையாக, இல்லை நமக்கு வந்து அந்த ஐயப்பன் பாடல்கள் அவரை கேட்டு 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 ஐயப்பன்னா ஜேசுதாஸ் அப்படின்னு ஆயிடுச்சு இல்லையா, அந்த மாதிரி நம்ம கேட்டு கேட்டு நமக்குள்ளேயும் அந்த பிரம்ம வந்துடுதா என்னன்னு தெரியல எனக்கு. ஆனால் வந்து ரெண்டு பேருமே பெஸ்ட்டு தான், ரெண்டு பேருமே ரெண்டு விதத்தில் பெஸ்ட் லெஜெண்ட்ஸ், இவங்க ரெண்டு பேரில் யாரும் சூஸ் பண்ண முடியாது நம்மளால் இருக்குது இல்லையா. அந்த சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா எஸ்பிபியோட பாட்டை கேட்கணும் போல மூடு இருக்கும் நமக்கு, சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா ஜேசுதாஸ் சாங்ஸை கேட்கணும் போல மூடு இருக்கும். ஸோ ஜஸ்ட் டிபெண்டிங் ஆன் வாட் மூட் யுவர் இன் இல்லையா. அதே மாதிரி தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸில் லைஃப்பில் ஒரு ஃபேஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே சாண்டிலியன் புக்காக படிப்பேன் ஒரு 6 மாதத்துக்கு. அதாவது சாண்டிலியன் புக்ஸ்லேயோ கல்கி புக்ஸ்லேயோ நான் படிக்காத எல்லா புக்ஸையும் அவங்க எழுதின அத்தனை ஃபேமஸ் இல்லாமல் மற்ற புக்ஸ் கூட அத்தனை புக்ஸையும் நாங்கள் படிச்சிருக்கேன். ஆனால் எனக்கு வந்து என்ன தெரியுமா, எத்தனை தடவை திரும்ப திரும்ப படித்தாலும் அந்த ஆசை விடாது. இப்போ கடற்புறம் இன்றைக்கி படித்தேன்னா திரும்ப 6 மாதத்துக்கு ஒரு கழித்து திருப்பி படிக்கும்போது இளைய பல்லவனையும் காஞ்சனா தேவியும் அதுக்கப்புறம் மஞ்சள் அழகி இவங்கெல்லாம் வரும்போது அவங்களோடையே நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். திரும்ப 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 நாங்கள் எங்கள் புக் கிளப்பில் இந்த மாதிரி புக்ஸையெல்லாம் நாங்கள் அடிக்கடி திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுவோம். இப்போது அதாவது பார்த்திங்கன்னா இப்போ சாண்டில்யனோட ஸ்டைல் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, அவருடைய அந்த வார் ஒரு போர் வருது இல்லையா, ஒரு ரெண்டு ராஜாக்கு ரெண்டு நாட்டுக்கு போர் வரும்போது அந்த போர் காட்சிகளை எக்ஸ்பிளைன் பண்ற அந்த விதம் இருக்கு தெரியுமா, அது வந்து அது யாருமே அடிச்சுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய இங்கிலீஷ் புக்ஸ்லையும் நான் இந்த மாதிரியான போர் காட்சிகள் எல்லாம் நான் படிச்சிருக்கேன்.
அப்போ கூட எனக்கு வந்து இதுக்கு ஈக்குவலண்டா ஒரு புக்கை நான் படித்தது இல்லை, இருக்கலாம் பட் எனக்கு தெரியாது, நான் படித்ததில்லை அந்த மாதிரியான ஒரு ஆத்தரோட புக்கை. அந்த போரில் அதாவது நீங்கள் பார்க்கும்போது அங்கே இத்தனை பேர் செத்துட்டாங்க, இவ்வளோ சோல்ஜர்ஸ் அந்த போரில் செத்துட்டாங்க அப்படின்னு அவர் அதை வர்ணிக்கும் போது அந்த வர்ணனைகள் பக்கம் பக்கமாக வரும் தெரியுமா, அதை படிக்கும்போது நாமளே அந்த போர்க்களத்தில் அங்கே நடுவில் நாமளே நின்று இப்படி பார்க்குற மாதிரி என்னமோ ஒரு 3D இமேஜ் மாதிரி நமக்குள்ளே அப்படியே அந்த சீன்ஸ் அப்படியே ஒரு மூவி பார்க்குற மாதிரி நமக்குள்ளே ஓடும். அங்கே ரத்தம் வந்துருச்சு, அம்பு நெஞ்சில் குத்தி ரத்தம் வந்துருச்சுன்னா அப்படியே அந்த ரத்தத்தை நம்ம கண்ணு பார்க்கும், அந்த அம்பு நெஞ்சில் குத்தி இருக்கு அதுலேருந்து ரத்தம் வழியுதுன்னு நம்ம கண்ணால் பார்ப்போம். அப்படியே படிக்கும்போது படிக்கும்போது அப்படியே காட்சி விரியும் அந்த புத்தகத்தில் பேப்பரில், அந்த மாதிரியாக அவர் எழுதுவார். இவருடைய லவ் சீன்ஸும் அந்த மாதிரி தான், ரொம்ப டீட்டெயிலாக எழுதுவார். ஆனால் இது கல்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய கல்கியோட அந்த வே ஆஃப் ரைட்டிங் ஸ்டைல் வந்து ஒரு மாதிரி, இது சாண்டில்யம் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், கல்கியோட ரைட்டிங் ஸ்டைல் டோட்டலி வேறு மாதிரி இருக்கும். அது வந்து ரொம்ப மென்மையாக, அதாவது இப்போ ஜெயசுதா சாரோட பாட்டை கேட்டால், ரொமான்டிக் சாங்கை கேட்டால் கூட ஒரு தெய்வீகத்தன்மை வந்துடுது அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு லவ் பண்ணுறாங்க. இப்போ வந்தியத்தேவனும் இப்போ இது அதாவது பொன்னியின் செல்வன் கதையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்தியத்தேவனும் குந்தவையும் அவ்வளோ லவ் பண்ணுறாங்க அப்படின்னு வரும். ஸோ அந்த வந்தியத்தேவனும் குந்தவியும் லவ் பண்ணுறதை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க, சரி நீங்களே குந்தவியோட ஃபேஸை பார்க்கறதுக்காக வந்தியத்தேவன் ஏங்குறது நீங்களே ஏங்குவீங்க, அந்த மாதிரி அதாவது மென்மை அந்த காதல் கதையை வந்து அந்த ரொமான்ஸ் அவ்வளோ மென்மையாக அப்படி பூ மாதிரி அந்த தென்றல் காத்துல பூ அசைகிற மாதிரி ஃபீலிங் சொல்வாங்க தெரியுமா, அந்த மாதிரி அவ்வளோ மென்மையாக அவர மாதிரி எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ இதில் வந்து சாண்டில்யனோட கதைகளை படிக்கும் போது எப்படி இருக்கு, அதே மாதிரி கல்கியோட கதைகளை படிக்கும் போது எப்படி இருக்குன்னா ரெண்டுமே வேறு வேறு ஃபீலிங் வரும் நீங்கள் படிக்கும்போது. இது வந்து அந்த கதைகளை படித்தா மட்டும்தான் நம்மளால் உணர முடியும். அதே மாதிரி சாண்டில்யனோட ராஜ முத்திரை படிச்சிருக்கீங்களா, அப்பப்பப்பப்பா அந்த முத்து களவு போனதுக்காக இவங்க தேடி போய் சேர நாட்டுக்கு போய் அங்கே சண்டை போ அந்த வீர ரவியோட சண்டை போடுறது இந்த மாதிரி அந்த கதை நீங்கள் அப்படியே அந்த ஸ்டேஜுக்கே போயிடுவீங்க. அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த காலகட்ட கதைகளை எழுதுறதை காட்டிலும் சரித்திர கதைகளை எழுதுறதுக்கு இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கணும்ல. இவங்க ரெண்டு பேரும் வந்து அதான் நான் சில சமயம் நினைப்பேன், இவங்க ரெண்டு பேரும் மனுஷங்க தானா, எப்படி இவங்களுக்குள்ள வந்து இவ்வளோ டேலண்ட் மனுஷங்களுக்கு வர முடியுமா, ஏன்னா வந்து அவ்வளவு எக்ஸ்ட்ரீம்லி பிரில்லியன்ட் ரெண்டு பேருமே. இது பார்த்தீங்க ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது இந்த காலகட்டத்தில் ஒரு கம்ப்யூட்டர் வச்சுட்டு ஒரு காலேஜ் போகிற மாதிரி ஒரு ஆஃபீஸ் போகிற மாதிரி ஒரு கதையை எழுதணும்னா ஓரளவுக்கு ஈஸியாக எழுதிடலாம் நம்ம, ஏன்னா நாம் அந்த வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இருக்கோம், நம்ம ஈஸியாக இந்த டே டு டே லைஃப்பில் பார்க்குறோம், அந்த எக்ஸ்பீரியன்ஸே கதையாக எழுதுறோம். ஸோ அந்த பாயிண்ட் வந்து நமக்கு ஈஸியாகிடுது. ஆனால் நீங்கள் அதுவே சரித்திர கதைகள் எழுதுகிறேன் அப்படின்னு உட்காரும்போது உங்களுடைய வியூ பாயிண்ட்டை நீங்கள் அதில் புகுத்த முடியாது. ஸோ உங்களுக்கு இருக்கிற அந்த பிளே ஏரியா, அந்த பிளே கிரவுண்ட் இருக்குது இல்லையா, அதுக்குள்ளே தான் நீங்கள் விளையாட முடியும், அந்த பிளே கிரவுண்டை தாண்டி நீங்கள் விளையாட முடியாது. அதாவது அந்த காலத்திய ராஜா வந்து ஒரு ராஜா, அவர் வந்து மூணு ஒய்ஃப் இருந்தாங்க அப்படின்னா அந்த காலத்தில் அது சாதாரணமாக ஒத்துக்கொள்ளப்பட்ட விஷயம். ஆனால் இந்த காலத்தியோடைய நம்மளுடைய பாயிண்ட்டை அந்த காலத்தில் நாம் அந்த கதையில் புகுத்த முடியாது, ஏன்னா இந்த காலத்தில் ஒரு ஒய்ஃபுக்கு மேலே இருந்தால் அது இல்லீகல், சட்டப்படி தப்பு இல்லையா. ஸோ இந்த காலத்தில் இருக்கிற ஒரு வியூ பாயிண்ட் வேறு, அதே இது அந்த காலத்தில் இருக்கிறது வேறு. அதுவும் தவிர அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்க என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிட்ருப்பாங்க, யார் வந்து நம்மக்கிட்ட சொல்ல போகிற ராஜராஜ சோழன் என்ன சாப்பாடு சாப்பிட்டாரு, அந்த காலத்தில் பல்லவ மன்னர்கள் அந்த அவ்வளோ பெரிய மகாபலிபுரத்தை அமைச்ச அந்த பல்லவ மன்னர்கள் என்ன சாப்பாடு சாப்பிட்டாங்க, அவங்க பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்ருப்பாங்க, இட்லியும் சட்னியும் சாம்பாரும் சாப்பிட்டாங்களா, வடையும் சாப்பிட்டாங்களா அப்படின்ட்டு நம்ம யோசிப்போம். ஸோ அந்த காலகட்டத்தையோட அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாமே இவங்க டிக் பண்ணி எடுக்கணும். நிறைய அந்த ஆராய்ச்சி கட்டுரைகளை படிக்கிறது, அதுக்கப்புறம் அந்த ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸோட ரிப்போர்ட்ஸ் இருக்குது இல்லையா, அதையெல்லாம் படிக்கிறது, அந்த விஷயங்கள் எந்த இடத்துல என்ன கல்வெட்டில் என்ன செப்பேடில் என்ன மாதிரி விஷயங்கள் கண்டுபிடிச்சாங்க, அதையெல்லாம் இவங்க பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணணும். அவ்வளோத்தையும் பண்ணி ஏன்னா இவங்க வந்து கதைகளில் பார்த்தீங்கன்னா அதாவது வரலாற்று புதினம் அப்படின்னு அதை சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு, அதில் வந்து மெயின் ஈவெண்ட்ஸ் எடுத்துப்பாங்க, நடந்த சில விஷயங்கள் எடுத்துப்பாங்க, மெயின் கேரக்டர்ஸ் எடுத்துப்பாங்க, அதோடய வந்து சுவாரஸ்யத்துக்காக கதை சுவாரஸ்யத்துக்காக சில கேரக்டர்ஸை கற்பனையாக உருவாக்கி அது நடுவில் ஓட விட்டுருப்பாங்க. இவங்களோடைய அவங்க இவங்களுடைய தளபதி மாதிரியும் ஒருத்தருடைய ஒய்ஃப் மாதிரியும் ஒருத்தருடைய ஹஸ்பண்ட் மாதிரி அந்த மாதிரி இந்த கற்பனை கேரக்டர்ஸ் வந்து அந்த நிஜ கேரக்டர்ஸோட இவங்க வந்து விளையாட விட்டுருப்பாங்க. அதுதான் வந்து அந்த சுவாரஸ்யமான கதை வர்றதுக்கு காரணம். அதனால தான் இப்படிப்பட்ட டஃப்பான விஷயங்களை இவங்களால் எப்படி பண்ண முடிஞ்சது, அதுவும் அந்த காலம் இப்படித்தான் அந்த காலம் இருந்திருக்க முடியும், இப்படிதான் இருந்திருக்கணும்
வேணும் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே கொண்டு வர்றது எவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லையா? அது ரெண்டு பேருமே ரொம்ப சூப்பராக ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான், என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி. ஏன்னா வந்து என்னால் சாண்டிலேனா கல்கியா அப்படின்னா ரெண்டு கண்ணு மாதிரி தான் என்னை கேட்டிங்கன்னா, இவராக அவரான்னு சூஸே பண்ண முடியாது என்னால். ஏன்னா ஒரு அஞ்சாறு மாதம் வரைக்கும் எனக்கு சாண்டிலியன் ஸ்டைலில் உள்ள அந்த மாதிரியாக ஒரு மூடு இருக்கும் எனக்கு படிக்கிறதுக்கு. சில சமயம் பார்த்திங்கன்னா சில சமயங்களில் வந்து ஒரு மாதிரி ரொம்ப மென்மைத்தனமான இந்த மாதிரியான கல்கி மாதிரியான புஸ்தகங்கள் படிக்கணும் அப்படின்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி மூடு அந்த சமயத்தில் இருக்கோ அந்த மாதிரி புஸ்தகத்தை நீங்கள் பிக் பண்ணி படிக்கலாம். இதில் வந்து நீ பெருசா இவர் பெருசா அவர் பெருசான்னு சொல்லி நம்ம ஃபைட் பண்ணிக்கிறது அது அர்த்தமில்லாத விஷயம். ஏன்னா ரெண்டு பேருமே பெஸ்ட், ஒரே ஃபீல்டில் ஒரே மாதிரியான கதைகளை ரெண்டு பேரும் வேறு மாதிரி ஃபீலிங்கோடு கொடுத்தாங்க. அவங்களோட அவுட்புட் வேறு, உள்ள அவங்க எடுக்கிற ஜூஸ் ஒன்று தான். அந்த காலத்திய கதை ஃபேக்ட்ஸோடு கலந்து கொஞ்சம் இவங்களோட கற்பனையும் கலந்து கொடுக்குற வரலாற்று புதினங்கள். அதை வந்து அவுட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஃபினிஷ்டு ப்ராடக்ட் ரெண்டு பேரும் வேறு மாதிரி இருக்கும். அதை படிக்கும்போது நமக்கு வேறு மாதிரியான ஃபீலிங் வரும். அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே லெஜெண்ட்ஸ் தான். இன்னைக்கு அவங்க இல்லைன்னா கூட இன்னைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, இன்னும் பல வருஷங்கள் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நீங்கள் வந்து அதாவது நான் நிறைய பேருக்கு என்ன சொல்வேன் தெரியுமா, நிறைய புக்ஸ் படிங்க. அதாவது டிவி பார்க்குறது அதெல்லாம் இருக்கட்டும், பாட்டு கேட்குறது அதெல்லாமே ரிலாக்ஸிங் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்து புஸ்தகங்களை படிக்கும்போது நமக்கு நம்ம கண்ணு முன்னாடி ஒரு உலகம் ஒன்று விரியும். அந்த உலகம் வந்து ரொம்ப அற்புதமானது. அந்த கற்பனை உலகம்தான் அது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த புஸ்தகம் படிக்கிற, இப்போ ஒரு புக்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரியான வரலாற்று புஸ்தகங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வால்யூம்ஸ் எவ்வளோ பெருசு இருக்கும். சில புக்கு பார்த்தீங்கன்னா 4-5 வால்யூம்ஸ் வரும், 3 வால்யூம்ஸ் வரும். அந்த மாதிரி ஒரு புஸ்தகத்தை படித்து முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 20 நாள், 1 மாதம், அது எத்தனை வால்யூம் இருக்கோ அதை பொறுத்து. இப்போ பொன்னியின் செல்வன்னா ஒரு 2-3 மாதம் கூட ஆகும். ஏன்னா நம்ம ஃபுல் டைம் படிக்க முடியாது இல்லையா, குழந்தைங்களையும் பார்த்துட்டு ஆஃபீஸ் வேலையும் பார்த்துட்டு ஃப்ரீ டைமில் மட்டும்தான் நம்ம படிப்போம். அந்த மாதிரி படிக்கிறதுனால நமக்கு அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். சூப்பர் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் என்ன எல்லாம் கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் நிறைய பேர் கல்கியும் சாண்டிலியன் புஸ்தகங்களையும் நிறைய வாசிச்சிருப்பீங்க. உங்களுக்கு இவங்க கதைகளில் இருந்து யாரோட கதைகள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களோட டாப் 3 புக்ஸ் என்னது அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. எத்தனை பேர் எனக்கு பிடிச்ச அதே புக்ஸ் தான் நீங்களும் சொல்கிறீங்களா அப்படிங்கிறத நான் பார்க்கலாம் அப்படிங்கிற ஆசை தான் எனக்கு. கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க, நான் படிக்கிறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன். உங்கள் எல்லாரையும் என்னோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ், பாய்.